अधिकार निपुरे उदासीन बदलचर मु क சென்னையில் வெள்ள பாதிப்புகளை தடுக்க அமைக்கப்பட்ட திருப்புகள் கமிட்டி அறிக்கையின் முழு விவரங்களை வெளியிட ஸ்டாலின் தயாரா என மக்கள் கேள்வி. சென்னையில் உள்ள மழை நீர் வடிகால்வாய்களை ஆழப்படுத்தி அகலப்படுத்த வேண்டும் என்ற திருப்புகள் கமிட்டியின் பரிந்துரை என்ன ஆனது? அனைத்து குடியிருப்புகளிலும் மழை நீர் வடிகால் அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற பரிந்துரையை காற்றில் பறக்கவிட்ட ஸ்டாலின். புயல் போன்ற பேரிடர் காலங்களில் தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றுக்கான போதுமான எரிபொருட்களை இருப்பு வைக்காத விடியா அரசு? தாழ்வான பகுதிகளுக்கு அருகே படகுகளை முன்னெச்சரிக்கையாக நிறுத்தி வைக்காதது ஏன்? பேரிடர் காலங்களில் சீரான மின் விநியோகத்திற்கு அதிமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்டதைப் போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத விடியா அரசு? புயல் கரையை கடந்து மூன்று நாட்களாகியும் மின்சாரமின்றி மக்கள் கடும் அவதி. இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மொத்தம் 6960 மழை நீர் சேகரிப்பு குழுகள் உருவாக்கப்பட்டு 8657 செயலிழந்த ஆழ்துளை கிணறுகளும் ரீசார்ஜ் குழிகளாக மாற்றப்பட்டன. விடியா மாடல் ஆட்சிக்கு வந்து இதுபோன்ற எந்த திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என மக்கள் புலம்பல். 2015 ஆண்டு வெள்ள பாதிப்பின் போது தாலுக்கா அளவில் சிறப்பு முகாம்களை நடத்திய அதிமுக அரசு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சான்றிதழ்களை புதிதாக பெற எந்தவொரு வழிவகையும் செய்யாத விடியா திமுக அரசு. விடியா மாடலின் நிர்வாக திறமையின்மை காரணமாக சென்னையில் மக்கள் பால் வாங்குவதற்காக காலையிலிருந்தே மணிக்கணக்கில் காத்திருந்த அவலம். வாரிசு அமைச்சர் தொகுதி உட்பட அனைத்து தொகுதிகளிலும் பால் கிடைக்காததால் பச்சிளம் குழந்தை முதல் முதியவர்கள் வரை கடும் அவதி. விடியா மாடலின் நிர்வாக திறமையின்மை காரணமாக கள்ளச்சந்தையில் ஆவின் பால் விற்கப்படுவதாக புகார். பேரிடர் காலங்களில் கூடுதல் விலைக்கு பால் விற்று கொள்ளையடிக்கும் கும்பலுக்கு திமுக துணை போவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை காரணமாக சென்னை கோயம்பேடு சந்தைக்கு காய்கறிகள் வரத்து குறைந்திருப்பதால் விலைவாசி உயரும் அபாயம். விலை உயர்வை கட்டுப்படுத்த விடியா திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என பொதுமக்கள் கேள்வி. சென்னையில் பெட்ரோல் டீசல் கிடைக்காமல் மூன்று நாட்களுக்கு மேலாக வாகன ஓட்டிகள் கடும் அவதி. பெட்ரோல் டீசல் கிடைக்காததால் அத்தியாவசியமான பணிகளை கூட செய்ய முடியவில்லை என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. சென்னையில் இன்னும் 471 இடங்களில் மழை நீர் தேங்கியிருப்பதாக தமிழக அரசின் தலைமை செயலாளரே ஒப்புதல் வாக்குமூலம். இயல்பு நிலை திரும்பிவிட்டதாக திமுக உடன்பிறப்புகளும் அமைச்சர்களும் பொய் கூறி வருவது அம்பலம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் மழை நீர் வடியாத நிலையில் அத்தியாவசிய பொருட்களும் கிடைக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திமுக அமைச்சர் சேகர்பாபுவை முற்றுகையிட்டு வாக்குவாதம். மக்களின் குறைகளை கேட்டறியாமல் கேள்வி கேட்டவர்களை காவல்துறையின் உதவியோடு சேகர்பாபு மிரட்டியதால் பொதுமக்கள் கடும் கொந்தளிப்பு. சென்னை மயிலாப்பூரில் மூன்று நாட்களுக்கு மேலாக மின் இணைப்பு வழங்காமல் வஞ்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். திமுக தங்களை நடு ரோட்டில் நிறுத்திவிட்டதாக பொதுமக்கள் ஆதங்கம். இது நல்ல ஆசியா? குட்டியேஸ்வரா போய் நாங்க நடு ரோட்ல நிக்கிறோம்பா, இது நல்ல ஆசி கிடையாது. எத்தனை பேரோ வந்து ஆட்சி ஆண்டேன், ஆனா இந்த மாதிரி கிடையாது. எப்படி இருந்தா நாங்க இப்படி ஆயிட்டோம்னு எல்லாரும் இப்ப நடு ரோட்ல நிக்கிறோம். சென்னையில் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காத விடியா திமுக அரசை கண்டித்து மக்கள் போராட்டம். பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கவில்லை என மக்கள் கொந்தளிப்பு.
ஒய்எம்ஆர் சாலையில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறாமல் காவல்துறையை வைத்து மிரட்டிய விடியா திமுக அரசு. மிரட்டலுக்கு அஞ்சாமல் காவல்துறையுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ஹிந்தி பேசும் மாநிலங்களை தருமபுரி திமுக எம்பி செந்தில்குமார் இழிவாக பேசிய விவகாரம், நாடாளுமன்றத்தில் பகிரங்க மன்னிப்பு கோரினார். கோவை கீரநத்தம் பகுதியில் மளிகை கடையில் போலீசாரே குட்கா பொருட்களை கொண்டு வந்து வைத்துவிட்டு சீல் வைத்ததாக புகார். சிசிடிவி ஆதாரங்களுடன் கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் எஸ்பி அலுவலகத்தில் உரிமையாளர் முறையீடு. நெல்லை பாளையங்கோட்டை அருகே தனியார் பொறியியல் கல்லூரி விடுதியில் மாணவர் சடலமாக மீட்பு, சடலத்தை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. கோவை சரவணம்பட்டி நர்சிங் கல்லூரியில் மாணவர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டம், அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி பகுதியில் தனியார் மகளிர் கல்லூரி பேருந்தை வழிமறித்து இளைஞர்கள் அட்டகாசம், சமூக வலைதளங்களில் காட்சிகள் வைரல். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே தாழ்வாக செல்லும் மின் கம்பியை மரக்கம்புகளை கொண்டு முட்டு கொடுத்துள்ள மின் வாரிய ஊழியர்கள், விபத்து ஏற்படும் முன்பு நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு கடல் வழியாக மதுபான பாட்டில்கள் மற்றும் சாராயம் கடத்தியவர் கைது, படகையும் பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை.